ஓம் ி பாப் வதன செய்திகள் நம்மை வதனவாசியாகவே ஆக்கியே விடும் ஏழாவது விஷயம் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வதன செய்தியின் நாள் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு குல்சா தாதுஜியின் மூலமாக கிடைத்த வதன செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தொடர்ச்சியாக என்று ஓம் சாந்தி பாபா கூறினார் ஒரு நொடியில் அனைத்து குழந்தைகளையும் என்னிடம் அழைக்க முடியும் நான் வெறும் சங்கல்பம் வைத்தவுடன் அனைவரும் என்னிடம் வந்துவிடுவார்கள் பிறகு பாபா உங்கள் அனைவரையும் வதனத்தில் ஒரு செகண்டில் எமர்ஜ் செய்தார் அனைவரும் நிலா வடிவத்தில் வதனத்தில் நின்றீர்கள் அரைநிலா வடிவத்தில் மூன்று வரிசைகள் இருந்தது பாபா பிறகு கேட்டார் குழந்தைகளாக்கே நீங்கள் இன்றைக்கு என்ன விரும்புகின்றீர்கள் நாங்கள் பாபாவிடம் கூறினோம் பாபா நீங்கள் எதனை எங்களை சேவிக்கின்றீரோ அதனை நாங்கள் செய்வோம் பிறகு பாபா கூறினார் இன்றைக்கு ஒரு காட்சியை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்றார் பாபா அங்கு நடக்க ஆரம்பித்தவுடனே எங்கும் ஒளி சுற்றிலும் பரவியது நாம் அனைவரும் பாபாவை ஒளி நிறைந்த பரிஸ்தவாக பின்தொடர்ந்தோம் கொஞ்சம் தொலைவு சென்றவுடன் நாம் தோட்டத்திற்குள் நுழைந்தோம் அங்கு நடுவில் ஒரு வட்டம் இருந்தது அந்த வட்டத்தில் ரோஜா மலரை போன்ற வடிவத்தில் இருக்கைகள் இருந்தது பாபா நம் ஒவ்வொருவரையும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொண்டார் அதுபோல் நாம் அமரும்போது ரோஜா மலரின் நடுவில் அமர்ந்தது போல் இருந்தது ஒவ்வொருவரிடமும் அவரவர் தலையில் டபுள் கிரீடம் இருந்தது ஒன்று ஒளியின் கிரீடம் அதாவது தூய்மையின் கிரீடம் இரண்டாவது சேவையின் கிரீடம் அதாவது பொறுப்பின் கிரீடம் கிரீடத்தின் நடுவில் உலக வரைபடம் இருந்தது கிரீடத்தை நாம் அனைவரும் அணிந்திருந்தோம் அந்த உலக வரைபடத்திற்கு பின்னால் ஒளி கிரணங்கள் பரவி இருந்தது அது முழுமையான தூய்மையின் ஒளி கிரீடமாக இருந்தது எண்ணங்களில் மற்றும் கனவுகளில் தூய்மை ஒன்று ஒளியின் கிரீடம் மற்றொன்று உலக சேவையின் பொறுப்பின் கிரீடம் இந்த இரண்டினுடைய சமநிலை உள்ளதா உங்களை சோதனை செய்யுங்கள் எந்த அளவிற்கு தூய்மையின் சக்தி உள்ளதோ அந்த அளவிற்கு உலக பரிவர்த்தனைக்கான பொறுப்பு என்பது உள்ளது அதாவது சேவை தூய்மையில் சில சமயம் மாற்றங்கள் இருக்கின்றதா சில சமயம் சேவையில் சமநிலை இல்லாமல் இருக்கின்றதா இதுபோல் பாபா கேட்டார் நாம் அனைவரும் ரோஜா இருக்கையில் ரெட்டி கிரீடங்களை அணிந்து அமர்ந்திருந்தோம் அப்பொழுது என்னுடைய பாபா என்ற சப்தம் வந்தது அந்த சப்தம் ஒரு சுவிட்சை போன்று இருந்தது அந்த சப்தம் வரும்போதே நாம் அமர்ந்திருந்த இந்த வட்ட இடமானது மேலே உயர்ந்தது ஒளிமயமான மலை ஒன்று நம்முன் வெளிப்பட்டது அதில் பாபா மேலே அமர்ந்து இருந்தார் நாம் உடனே அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து ஒவ்வொருவரும் பாபாவிடம் ஓடி சென்றும் அவரை சுற்றி நின்றும் ஒவ்வொருவரும் பாபாவிடம் ஓடுவதில் முதலாவதாக இருந்தார்கள் பாபா பிறகு அனைவருக்கும் திருஷ்டியை அளித்தார் பிறகு பாபா நம்மை மலைக்கு கீழே பார்க்க சொன்னார் அங்கு ஒரு புறம் பாபாவை மகிமை செய்யும் பக்தர்கள் மறுபுறம் அதிக துக்கத்தில் அழைக்கும் ஆத்மாக்கள் அவர்கள் கட்டாயமாக அந்த ஒரு பாவனையில் கடவுளை அழைத்தனர் மூன்றாவது வகையினர் அவர்கள் சொந்த வேலையில் பிஸியாக இருந்தனர் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுகொள்ளவில்லை பிறகு பாபா கூறினார் நீங்கள் அவர்களுக்கு திருஷ்டியை அளிக்க வேண்டும் அவர்கள் அஞ்ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் பாபாவின் குழந்தைகள் உங்களின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் நீங்கள் உலக சேவாதாரிகள் முதலில் அவர்களுக்கு நீங்கள் சகாஷ் அளிக்க வேண்டும் சகாஷ் அளிக்கும்போது அவர்கள் டெட் சைலன்ஸிற்கு சென்றார்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய அமைதியைப் போன்று அல்ல ஆனால் அவர்கள் அமைதியாக ஆனார்கள் இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் ஓம் சாந்தி இந்த ஒரு வதன செய்தியிலிருந்து பாபா நம்மை எதுபோல சேவை செய்வித்தாரோ அதே போல நாமும் வதனத்திற்கு சென்று இது போலவே சேவை செய்யலாம் ஓம் சாந்தி